நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 1 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இனிய மே தினமாம், உழைப்பாளர்கள் தினமாம். மே தினத்தில் உழைக்கும் தொழிலாளர்களை, உலகை உயர்த்தும் உழைப்பால் உயர்த்தும் தொழிலாளர்களை வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடல், வங்கக்கடல் இருபக்கமும் உயரழுத்தம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென் அரைப்பகுதியில் தாழ்வழுத்தம். அதாவது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் தமிழ்நாட்டில் சந்திப்பை ஏற்படுத்துகிறது. மெல்ல நகரும் காற்று, வலுவாக நகரும் காற்றல்ல, உயரெடுத்த காற்று, மெல்ல நகரும் காற்று. கடலோரம், அதாவது அரபிக்கடல் ஓரமும் வங்கக்கடல் ஓரமும் வெப்பத்தை 100 டிகிரிக்கு கீழாக வைத்து, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் 100 டிகிரிக்கு கீழாக வைத்து, மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி, அதேபோல் வங்கக்கடல் ஓரத்தை தாண்டி, வங்கக்கடல் ஓரத்திலிருந்து படிப்படியாக உள்ளே வர வர வெப்பநிலையை அதிகப்படுத்தி மத்திய மாவட்டங்களில உச்சபட்ச வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய நாள்கள் வரக்கூடிய நாள்கள். உச்சபட்ச வெப்பநிலையை கண்டு தயவு செய்து அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம். நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டின் உச்சபட்ச வெப்பம் என்பது இந்த நாட்களாகவே இருக்கும். அக்னியில் அதிக வெப்பம் கொடுக்கக்கூடிய நாள் அக்னியின் தொடக்க நாளாக இருக்கும். அதாவது மே 1 முதல் இன்று முதல் மே 5 தேதி வரை உச்சபட்ச வெப்பநிலையை கொடுக்கும். 6-7 தேதிகளில் படிப்படியாக குறைந்தாலும் உச்சபட்ச வெப்பநிலை இருப்பது போல் இருக்கும், படிப்படியாக குறையும். அதாவது இன்று முதல் 5ஆம் தேதி வரைக்கும் மத்திய பகுதியாம், ஈரோடு உட்பட, வேலூர் உட்பட, டோட்டல் அதாவது ஈரோடு முதல் திருவாரூர் வரைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 111 டிகிரி வெப்பநிலையை 43 டிகிரி செல்சியஸுக்கு குறையாமல், 43 டிகிரி என்பது 109க்கு மேல், 110, 111 டிகிரி என்பது 44 டிகிரி செல்சியஸ். 43-44 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை இந்த ஆண்டின் கோடையின் உச்சபட்ச வெப்பத்தை இந்த மே 1 முதல் 5 நாள் எட்ட போகிறது என்கின்ற அறிவிப்போடு, அதனைத் தொடர்ந்து 2 நாளில் குறைந்து, மிகவும் குறைந்துவிடும், 100 டிகிரிக்கு கீழாகவே சில இடங்களில் குறைந்துவிடும், சில இடங்களில் 100 டிகிரியை ஒட்டி இருக்கும் அளவிற்கு வெப்பநிலை அக்னியில் இருக்கும். இன்றைக்கு உச்சபட்ச வெப்பநிலை வட உள் மாவட்ட பகுதியாம், வேலூர், திருத்தணி மற்றும் அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள், கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள், மேலும் திருச்சி மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள், அப்படியே தஞ்சாவூருக்கு மேற்கே ஈரோடு வரை இடைப்பட்ட பகுதி, அதேபோல் சிவகங்கை முதல் திண்டுக்கல் வரை இடைப்பட்ட சமவெளி பகுதி, மத்திய பகுதி ஆரல்வாய் மொழி முதல் ஆந்திர எல்லையோரம், வேலூர் மாவட்ட எல்லையோரம் வரைக்கும். ஏன் அதுக்கு மேலே என்ன குறைவா?
43 டிகிரி வேலூருக்குன்னா திருப்பதிக்கு 44, 111 டிகிரி இன்றைக்கு உறுதி திருப்பதி. திருப்பதி என்றால் திருப்பதி வந்து திருப்பதிக்கும், அதாவது திருப்பதியோட மலை என்பது திருமலா, அடிவாரம்தான் திருப்பதி. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி 111 டிகிரி, திருமலா கிடையாது. அடிவாரம் திருப்பதி, திருமலை என்பது மலை உச்சி. அடிவாரம் 111 டிகிரி, அதை விட சற்று வடக்கே 45 டிகிரி, 44 என்பது 130, அதுக்கும் திருப்பதிக்கு வடக்கே உள்ள ஒரு சில பகுதிகள், அதாவது கர்நாடக எல்லையோர ஆந்திர பகுதி 45 டிகிரி செல்சியஸ், அதாவது 113 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஆந்திர எல்லையோர, ஆந்திர கர்நாடக எல்லையோரம் 111, திருப்பதி 111, 110, 111 நெருக்கமாக வேலூர் திருத்தணி பகுதிகள். தமிழ்நாட்டில் பரவலாகவே 109 டிகிரி இன்றைக்கு இருக்கும். பாளையங்கோட்டையும் 109 இருக்கும், மதுரையும் 109 இருக்கும், 108 குறையாமல் இருக்கும், நாளை கண்டிப்பாக 109 இருக்கும். தயவு செய்து இதில் அச்சப்படுவதற்கு ஏதுமில்லை, முன் எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே போதும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முன்னெச்சரிக்கையை கைவிட்டுடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இடிக்கு மட்டும் தான் முன்னெச்சரிக்கை நம்ம தேவை, இடி இடி மின்னலுக்கு. இப்போ நமக்கு தேவை அனலுக்கு, அடுத்து வரப்போவது இடி மின்னலுக்கு. முதல்ல அனலுக்கு என்ன முன்னெச்சரிக்கை என்பது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தயவு செய்து குழந்தைகளை, வயதானவர்களை வெளியே விட வேண்டாம். வயதானவர்கள் தயவு செய்து, அவங்களுக்கு அறிந்தவர்கள் புரிந்தவர்கள், நிச்சயமாக அவர்கள் பழைய காலம் போல் நினைத்து எதையும் நாங்கள் பல தாங்கினோம் என்று நினைத்து வெளியே வரலாம், வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். வரக்கூடிய 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும், 7ஆம் தேதியிலிருந்து மழை வரப்போகிறது. அப்பொழுது வெயில், அனல் குறைந்து வெயிலும் புழுக்கமும் இருக்கும். அனல் காற்று இருக்காது, புழுக்கமும் வியர்வையும் இருந்து மழை பொழிவை கொடுக்கும். முழுமையான குளிர்விக்கக்கூடிய நாட்களும் இருக்கிறது, 2ஆம் வாரத்தில் 3ஆம் வாரத்திலெல்லாம் முழுமையாக வேலூரே 98 டிகிரிக்கு கீழே வரப்போகிற நாள் கூட இருக்கு. 100 டிகிரிக்கு வேலூர், வெயிலூர் கூட 98 டிகிரிக்கு கீழே வரக்கூடிய நாள் கூட இருக்கு. அந்த அளவிற்கு வாட்டி வதைத்து இரும்பை எப்படி பழுக்க வச்சு அதை வளைத்து நெளித்து பிறகு தண்ணீர் ஊத்துறா எப்படி இருக்குமோ அதே போல் வாட்டி வதைத்து குளிர்விக்கும் ஒரு வானிலை தான் இந்த 15 தேதி வானிலை. அதில் முதல் வாரம் வாட்டி வதைக்கும் வாரம், 2ஆம் வாரம் குளிர்விக்கும் வாரம், 3ஆம் வாரம் நல்ல குளிர்விக்கும் வாரம், 4ஆம் வாரம் மிகச்சிறப்பான காற்றுடன் இதமான வெப்பநிலையுடன் கூடிய வாரம். அது அக்னி தொடக்கம்தான் அனல், அக்னியில் அனல் இருக்காது, வியர்வை, வியர்வையும் மழையும் ஆங்காங்கே மழையும். அக்னி பாதியில் பரவலான மழை, அக்னியெல்லாம் அக்னியாக தெரியாது, அக்னிக்கு முன் தான் அனல் அக்னியாக இருக்கும். ஆகவே நாம் முன்னெச்சரிக்கை அனலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் 5-6 வரை, அதற்கு பிறகு மழை வரப்போகிறது. முதல் மழை, நாம் ஏற்கனவே சொன்னோம், கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவு இருக்குன்னு சொன்னோம், நேற்றைக்கும் பொழிந்தது, இப்படியே 2ஆம் தேதி வரை இருக்கும். 2ஆம் தேதி கர்நாடக எல்லையோரத்தில் முதல் இந்த வடகிழக்கு, சரி மன்னிக்கவும், வடமேற்கு காற்று, அதாவது உயரெடுத்த அப்படியே கிளாக் வைஸை சுற்றும் பொழுது எங்கே வரும் காற்று, உயரெடுத்த காற்று குஜராத்தில் நுழைஞ்சி, மகாராஷ்டிராவில் நுழைஞ்சி, கோவா நுழைஞ்சி, கர்நாடகா வழியாக கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் வந்து சந்திக்கும். வங்கக்கடலில் இருக்கக்கூடிய கிளாக் வைஸ் சொல்லும்போது எப்படி வரும், வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடல் ஓரம் வழியாக உள்ளே வந்து அதுவும் கர்நாடக எல்லையோரத்தில் போய் சந்திப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய 2ஆம் தேதி, 2ஆம் தேதி ரொம்ப ஓரிடம் தான் இருக்கும் போல தெரியுது, 3ஆம் தேதி கொஞ்சம் கூடுதலாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல மழை தொடங்கும். 4ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு கர்நாடக எல்லையோர பகுதி, ஈரோடு நீலகிரி சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் கொளத்தூர் பகுதி, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள். அதே நேரத்தில் 4ஆம் தேதி கேரள எல்லையோரத்தில் பொழியக்கூடிய மழை கொஞ்சம் பரப்பில் கூடி தமிழ்நாட்டின் எல்லைக்கு வரும். 5ஆம் தேதி கேரள எல்லையோரத்திலையும் கர்நாடக எல்லையோரத்திலையும் பரவலாகும்.
ஆறாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும். ஏழாம் தேதி உள் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்துடும் நல்ல மழைப்பொழிவு. ஏழாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. எட்டாம் தேதி வங்க கடலோரமும் கொடுக்க போகிறது. எட்டாம் தேதி வங்க கடலோரமும் மழைப்பொழிவு. கண்டிப்பாக இரண்டாவது வாரம் இன்பம் பயக்கும் வாரம். முதல் வாரம் மிக முக்கியமான முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய வாரம். ஆக இரண்டாவது வாரம் முதல் வாரத்தின் இறுதி நாளே ஏழாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வெப்பம் தணிய தொடங்கும். எட்டாம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக பரவலாகி கடலோரமும் எட்டாம் தேதி மழை எட்டி ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் எட்டி அப்படியே மறக்கும். அந்த நாட்கள் எல்லாமே இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம்லாம் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஆக அனலை கண்டு அச்சப்படாமல் அனலுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வரக்கூடிய இடிமழைக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கைனா இடிமழைக்கு, இடிக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக இந்த ஆண்டு எல்லாம் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெயிலும் அதிகமாக இருக்கும், திடீரென்று தலைகீழாக மாறி மழையும் இருக்கும், அதில் இடிமின்னலும் இருக்கும் கோடை மழையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன முன்னெச்சரிக்கை தான் வெப்பத்துக்கு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரை எடுக்கக்கூடியது. அதிக நீர் சத்து மிக்க பானங்களை உண்ண வேண்டும். மதிய நேரத்தில் யாரும் வெளியே கிளம்ப வேண்டாம். கருப்பு நிற குடைக்கு பதில் வெள்ளை நிற குடையை பயன்படுத்துங்கள். வெள்ளை நிற குடை இல்லாவிட்டாலும் வண்ண நிற குடையை பயன்படுத்துங்கள். கருப்பை தவிர்த்திடுங்கள். கருப்பு வெப்பத்தை கவரும், அதனால தான் குடை விரைவாக உலர்வதற்காக கருப்பு வண்ணத்தில் இருக்கிறது. குடை மழைக்காலத்தில் உலராது என்பதற்காக கருப்பு குடை விரைவாக உலர்ந்துவிடும் என்பதற்காக. ஆக வண்ணக்குடையை பயன்படுத்தலாம் அல்லது வெளியே வராவே இருக்க வேண்டும். ஐந்து நாட்கள் கொரோனா காலத்திலெல்லாம் பல நாட்கள் அடங்கி கிடந்தோம். அதே போல் நம்ம நினைத்து கொண்டு மதியத்தில் கண்டிப்பாக வெளியே வராமல் இருங்கள், தவிர்த்திடுங்கள். குழந்தைகள் விளையாடும் பொழுது தண்ணீர் தாகம் எடுக்காது, அவர்களுக்கு மறந்து விளையாடுவார்கள். அவர்களுக்கு இடையிடையே தண்ணீர் வழங்குங்கள். மாலை நேரத்து விளையாட்டாக இருந்தாலும் சரி, இந்த வரக்கூடிய கோடையில் தாகம் எடுக்காமல் இருக்கும் தண்ணீர் வழங்குங்கள். கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து வேண்டாம், தவிர்த்திடுங்கள். மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதென்றால் கூட இரவு நேரத்தில் மாலை நேரத்தை பயன்படுத்துங்கள். அவசரம் கருதினால் வண்ண குடைகளை பயன்படுத்துங்கள். முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக வெயிலை தவிர்த்திடுங்கள். மருத்துவர் ஆலோசனையில் படி அனைத்து உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக மீண்டும் ஒரு வார்த்தை. மே மாத முற்பகுதி முன்வாரம் முதல் வாரம் மே முதல் வாரம் வாட்டி வதைக்கும் வெயில் அனல் வெயில். அக்னியில் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்னியில் அனல் இருக்காது, மழை இருக்கிறது. வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழை இருக்கிறது என்பதை அறிவித்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.